இன்னைக்கு இருக்க சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே கொண்டாடப்பட்டு வர்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜெகன்மோகன் ரெட்டியை சொல்லலாம். உயிர்கொல்லி நோயான கொரோனா வைரஸை எதிர்த்து அதுக்கு மக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராரு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. கொரோனாவுக்காகவே தனியா மருத்துவமனைகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆந்திர மக்களுக்கு ஆபத்தான காலத்துல பல நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில இந்தியாவிலேயே இவர் தொடங்கி இருக்க திஷா காவல் நிலையத்துக்கு மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. இவர் உருவாக்கின இந்த காவல் நிலையத்தை கூட தான் திறந்து வைக்காம வேற ஒரு போலீஸ் அதிகாரியோட உதவியால தான் திறந்து வச்சாரு. திஷா காவல் நிலையம் மகளிருக்கான ஒரு காவல் நிலையம். அனைத்து மகளிர் காவல் நிலையம் போல இந்த காவல் நிலையம் இல்ல. பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில இந்த காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருது. அண்ட் இன்னும் சொல்ல போனா நிர்பயா வழக்கு கூட அதுக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடியான ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திஷா காவல் நிலையத்துல புகார் கொடுத்த 21 நாட்கள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டா உடனடியா நடவடிக்கை எடுத்து குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டு வந்திருக்காரு. அந்த 21 நாட்கள்ல அது ஆயுள் தண்டனையா இருந்தாலும் சரி, தூக்கு தண்டனையா இருந்தாலும் சரி, சட்டம் வெறும் புத்தகத்துல மட்டும் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆந்திர முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட பெண்கள் தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது அப்படின்றதுக்காகவே எந்த சிக்கலும் இல்லாம குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்ற வகையில இந்த திஷா காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருது. ஜெகன்மோகன் ரெட்டி இந்த காவல் நிலையத்தை மாவட்டங்கள் தோறும் திறந்து வச்சுட்டு வராரு. இது மத்த காவல் நிலையம் மாதிரி கிடையாது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும். இந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததும் நீதி கிடைக்காம எங்கேயுமே வெளியவே போக முடியாது. அதுக்காகவே ஸ்பெஷலான நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுது. இந்த திஷா காவல் நிலையத்தோட சேர்ந்து இயங்குற இந்த சிறப்பு நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாதாடுறதுக்கு அவங்களே வழக்கறிஞர்களும் வச்சிருக்காங்க. அந்த வழக்கறிஞர்களுக்கு அரசே சம்பளத்தையும் கொடுக்கறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, பாலியல் புகார் கொடுத்த பெண்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பல சூழ்நிலைகள்ல பாதிக்கப்படுற காரணத்தினால புகார் கொடுத்த பெண்களோட பாதுகாப்பு கருதி தற்காலிகமா 5 நாட்கள் இந்த காவல் நிலையத்திலேயே அவங்க தங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, 5 நாட்களுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட பெண் விரும்பினா அரசு தரப்புல இயங்குற பெண்கள் அரசு விடுதியிலும் தங்கிக்கலாம். இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வகையில நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப சிறப்பான பல விஷயங்களை பெண்களோட பாதுகாப்புக்காக செஞ்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவர் உருவாக்கியிருக்க இந்த திஷா காவல் நிலையத்துக்கு பலராலும் பாராட்டும் வரவேற்பும் வந்துகிட்டே தாங்க இருக்கு. குற்றவாளிகளோட குற்றம் நிரூபிக்கப்பட்டா நாட்கள் கடத்தாம 14 நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்குற வகையில இந்த நீதிமன்றம் சிறப்பா செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்ல, திஷா என்ற பாதுகாப்பு செயலியும் அதாவது ஆப்பையும் ஜெகன்மோகன் ரெட்டி உருவாக்கியிருக்காரு. சோ பெண்களுக்காகவும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமா வாய்ட்டு வர இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ரொம்பவே பாராட்டத்தக்கது. சோ ஜெகன்மோகன் ரெட்டியோட இந்த செயலை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஆட்ஸ் ஆஃப் டு ஜெகன்மோகன் ரெட்டி.